திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர் மக்கள் பிரச்சினை குறித்து பேசியதற்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர்கள் நீண்ட நேரம் பேசுகிறார் என்று எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு. திருப்பூர் மாநகராட்சி 60 வார்டுகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நிறைவடைந்து மேஜர் மற்றும் துணை மேஜர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இன்று முதல் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. முதல் மாமன்ற கூட்டத்தில் திருக்குறள் வாசித்து கூட்டத்தை மேஜர் தொடங்கி வைத்தார். இதில் 9 காலமாக தமிழகத்தில் நெல்லாட்சி நடத்தி வருகிற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தமிழக அரசின் சாதனைகளுக்கு ஆதரவு அளிக்கும்படி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அதிக இடங்களில் தேர்ந்தெடுத்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2 தீர்மானங்களை முன்வைத்து மாமன்ற உறுப்பினர்கள் பேச தொடங்கினர். திமுக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்களைத் தொடர்ந்து அதிமுக 42 வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பகம் திருப்பதி மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து மேஜரிடம் முன்வைத்தார். அப்பொழுது காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர்கள் நீண்ட நேரம் பேசுவதாக கூறி அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் தவறு மேஜரிடம் உள்ளது, எனவே மாமன்ற உறுப்பினரை குறை கூறுவது நியாயமில்லை என்று படியை மேயர் மீது போட்டுள்ளார். இதனால் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் திகைத்து போனார். இதனையடுத்து குறுக்கிட்டு பேசிய மாநகராட்சி மேஜர் தினேஷ்குமார் நேரம் கருதி அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் குறைந்தபட்ச நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மக்களின் பிரச்சினைகளை நன்கு அறிந்துள்ளதால் விரைவில் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்துக்கு போகுதான் அடுத்து எல்லாமே நம்ம கொண்டு வரணும். அந்த அடிப்படை மேயர் கவனத்துக்கு கொண்டு வந்து அப்படி உங்களுடைய அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் தீர்மானத்தின் மதம் மட்டும் பேசியிருந்தால் நானும் பேசுவதற்கு கடைபிடிப்பேன். அவர்களும் பிரச்சனையை சொல்வதற்கு இருக்கும்போது நானும் பிரச்சனை சொன்னேன். அப்போ அந்த எதிர்ப்பை அப்படி தெரிவித்திருக்க வேண்டும் மாமட தோழர்கள். நான் ஒரு முத்த சொல்றேன், அப்படி பேச ஆரம்பிக்க எனக்கு மேயர் மட்டும் பதில் சொல்றேன். மேயர் பதில் சொல்றேன், மாமட அவர்களுக்கு பதில் சொல்ற கடமை இருக்கிறதா உரிமை இருக்கிறதா? பேசுகின்ற பொழுது
மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். அனைவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. மக்களுடைய பிரச்சனைகள் என்பது அனைத்தையும் அறிந்து மிக குறுகிய காலகட்டத்திற்குள் தீர்மானத்தை எனக்கு வீதி நிறைய இருக்குது. எனக்கு பஸ் ஸ்டாண்டு, காமராஜர் வீதி, அரிசி கடை வீதி, இந்த மாதிரி இருக்குது. அப்ப